இந்தியாவில் வசித்து வருபவர் தொண்ணூத்தி இரண்டு வயது மூதாட்டி ரீனா சிபார் இவருக்கு சொந்தமான பூர்வீக வீடு பாகிஸ்தானில் இருக்கிறது இவர் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கின்ற தனது பூர்வீக வீட்டுக்கு சென்றிருப்பதாக நிகழ்ச்சியாக தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானிய தூதரகம் நல்லெண்ணம் நடவடிக்கை மூலம் அந்த மூதாட்டிக்கு மூன்று மாத கால விசா வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ராவல் பிண்டி நகரில் உள்ள பிரேம் நிவாஸ் என்ற தனது பூர்வீக வீட்டுக்கு வாகா அட்டாரி எல்லை வழியை நேற்று முன்தினம் ரீனா புறப்பட்டார் ஆண்டில் ரீனாவின் குடும்பம் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் ராவல் பிண்டி நகரில் உள்ள பிரேம் நிவாஸ் என்ற தனது பூர்வீக வீட்டுக்கு வாகா அட்டாரி எல்லை வழியை நேற்று முன்தினம் ரீனா புறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ரீனாவின் குடும்பம் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தது அப்போது அவருக்கு வயது பதினேழு இந்த நிலையில் இது தொடர்பாக ரீனா தெரிவித்திருப்பதாவது பாகிஸ்தானின் ராவல் நகரில் தங்களது குடும்பம் வசித்து வந்தது என்னுடைய மனதில் இருந்த பூர்வீக வீடு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மற்றும் தெருவாசிகள் என யாரையும் நீக்க முடியாது எனது சகோதரிகள் தோழிகளும் இருந்தனர் அவர்களில் சிலர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் எங்களுடைய என்றார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு செல்ல ரீனா விசாவுக்கு விண்ணப்பித்துள்ளார் ஆனால் இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக அவரால் அனுமதி பெற முடியவில்லை தற்போது அவர் சென்றுள்ள நிலையில் திரும்பி வருவதற்கு ஏற்றவாறு இரண்டு நாடுகளும் விசா நடைமுறைகளை தளர்த்துவதற்கான பணிகளை ஒன்றாக இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது